ஏற்று <laughs> இருளும்கந்தே சாந்தி இன்றைய முரளியில் முக்கியமாக பாபா ஸ்ரீமத் மூலமாக சத்தியகத்தினுடைய பேரரசு ஸ்தாபனை செய்யப்படுது என்ற நினைவு குழந்தைங்களுக்கு எப்போதும் இருக்கணும் அப்போது குஷி இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லார் மேலும் இன்று பாபா யாருக்கு ஞானம் ஜீரணமாகாது என்பதை பற்றி சொன்னார் யார் தவறு செய்திடறாங்களோ தூய்மை அற்றவர்களாக ஆயிடுறாங்களோ அவங்க வகுப்பில் வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கு இந்த ஞானம் ஜீரணமாகாது அவர்களால காமம் மகாஷத்ரு என்ற வார்த்தையை பிறருக்கு சொல்ல முடியாது அவங்களுடைய மனசு உறுத்திட்டே இருக்கும் அவங்க அசுரர்களாக ஆயிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்றார் மேலும் இன்று பாபா நினைவினுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார் எவ்வளோ நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவு குஷி அதிகரித்துட்டே இருக்கும் ஆனால் குழந்தைங்க மற்ற விஷயங்களெல்லாம் நினைவு செய்யறாங்களா தந்தையை நினைவு செய்கிறத மட்டும் மறந்துடுறாங்களாம் அதனால் தந்தை யார் என்பதை புரிந்து கொண்டு நினைவு செய்யுங்க குஷியினுடைய அளவு அதிகரித்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் மேலும் இன்று பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரங்களை பெருசு பெருசாக பண்ணி அங்க அங்க வெய்யுங்க அதுல திருமூர்த்தி தந்தையினுடைய அறிமுகத்தை கூட எழுதுங்க அப்படின்னு பாபா சொன்னார் மேலும் இன்று பாபா ஆதி ரத்னம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார சக்தி வந்துடும் சக்தி சக்திகள் வந்து உங்களுக்குள்ளார நிரம்பிடும் சக்தி பவ என்ற வரதானம் கூட உங்களுக்கு பிராப்தி ஆகிடும் அதனால் பிரம்மாவினுடைய குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர் ஆதி தேவனாக ஆதி ரத்னங்களாக இருக்கீங்க இந்த நினைவில் எப்போதும் இருங்க சக்தி சுரூபமாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னார் மேலும் அநேக விஷயங்களை பற்றி இன்று பாபா புரிய வைக்கிறாரு வாங்க இன்றைய முரளியை பார்ப்போம் ஓம் சாந்தி முரளி டேட் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஸ்ரீமத் படி உங்கள் சத்தியுக ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நினைவு எப்போதும் இருக்க வேண்டும் அப்போது அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும் கேள்வி இந்த ஞான உணவை எந்த குழந்தைகளால் ஜீரணிக்க முடிவதில்லை பதில் யார் தவறு செய்துவிட்டு சீச்சி ஆன பிறகு வகுப்பில் வந்து அமர்கிறார்களோ அவர்களால் ஞானத்தை ஜீரணிக்க முடிவதில்லை அவர்கள் தங்கள் வாயால் ஒருபோதும் காமம் மகாவிரோதி என்ற பகவான் வாக்கை சொல்ல முடியாது அவர்கள் மனம் உள்ளே உருத்தி இருக்கும் அவர்கள் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஓம் சாந்தி தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவர் எந்த தந்தை அந்த தந்தைக்கு குழந்தைகள் நீங்கள் புகழ் பாட வேண்டும் சத்திய சிவபாபா சத்திய சிவ டீச்சர் சத்திய சிவ குரு அவர் தானே நமக்கு சத்திய சிவபாபா கிடைத்திருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் நாம் இப்போது ஸ்ரீமத் படி ஒரு வழி உடையவராக மாறுகிறோம் எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் ஒன்று ஆத்ம அபிமானியாகுங்கள் மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு தனக்கு நன்மை செய்து கொள்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் உங்கள் ராஜதானியை ஸ்தாபனை செய்கிறீர்கள் முன்னால் உங்கள் ராஜதானி இருந்தது தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்த நாமே எண்பத்தி நான்கு பிறவிகளை அனுபவித்து கடைசி பிறவியில் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறோம் இந்த புருஷோத்தம சங்கம யுகம் குழந்தைகள் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது பாபா எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார் குழந்தைகளே ஒருவேளை நல்லபடியாக நினைவில் இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் ஆனால் தந்தையை நினைவு செய்வதற்கு பதிலாக மற்ற உலக விஷயங்களில் சென்றுவிடுகிறீர்கள் நாம் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும் மிக உயர்ந்தவர் பகவான் என பாடுகிறார்கள் அவருடையதையே மிக உயர்ந்த ஸ்ரீமத் அவருடையதே மிக உயர்ந்த ஸ்ரீமத் ஸ்ரீமத் எதை கற்றுத்தருகிறது சகஜ ராஜயோகம் ராஜ்யத்திற்காக கற்பிக்கிறார் தனது தந்தை மூலமாக உலகின் முதல் இடை கடையை அறிந்த பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் தந்தையை ஒருபோதும் எதிர்க்க கூடாது பல குழந்தைகள் தம்மை சேவை திறன் மிக்கவராக கருதி அகங்காரம் கொள்கிறார்கள் அப்படி பலர் இருக்கிறார்கள் பிறகு எங்காவது தோல்வி விட்டால் போதையே இறங்கி விடுகிறது தாய்மார்கள் நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் படித்திருந்தால் அற்புதங்களை செய்து காட்டியிருப்பீர்கள் ஆண்களில் படித்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் குமாரிகள் நீங்கள் தந்தையின் பெயரை அதிகம் பிரபலமாக்க வேண்டும் நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்தீர்கள் நாரியில் இருந்து லக்ஷ்மியாக மாறியிருந்தீர்கள் எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இங்கே பாருங்கள் சில்லறை பைசா பெருமானமுள்ள படிப்பிற்காக உயிரையே விடுகிறார்கள் ஹரே நீங்கள் வெண்மையாக மாறுகிறீர்கள் பிறகு கருப்பான தமோ பிரதானமானவர் மீது ஏன் மனதை வைக்கிறீர்கள் இந்த சுடுகாட்டின் மீது மனம் வைக்காதீர்கள் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் பழைய உலகின் மீது மனம் வைப்பது என்றால் நரகத்திற்கு போவதாகும் தந்தை வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார் இருந்தும் நரகத்தின் பக்கம் பார்ப்பதேன் உங்கள் இந்த படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது இவற்றை எந்த ரிஷி முனிகளும் அறியவில்லை எந்த டீச்சரோ அல்லது எந்த ரிஷி முனியோ புரிய வைக்க முடியாது இவர் தந்தை டீச்சர் குருவாக இருக்கிறார் அந்த குருமார்கள் சாஸ்திரங்களை சொல்கிறார்கள் அவர்களை டீச்சர் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் உங்களுக்கு உலகின் சரித்திர பூகோளத்தை சொல்கிறோம் என அவர்கள் சொல்வதில்லை அவர்கள் சாஸ்திரங்களின் விஷயங்களையே சொல்கிறார்கள் தந்தை உங்களுக்கு சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைப்பதோடு உலகின் வரலாறு புவியலையும் சொல்கிறார் இப்போது இந்த டீச்சர் நல்லவரா அல்லது அந்த டீச்சர் நல்லவரா அந்த டீச்சரிடமிருந்து நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் என்ன சம்பாதிப்பீர்கள் அதுவும் உங்கள் பாக்கியத்தை பொறுத்தது படித்து கொண்டிருக்கும்போதே ஏதாவது விபத்து நடந்து இறந்துவிட்டால் படிப்பு முடிந்தது இங்கே நீங்கள் இந்த படிப்பை எவ்வளவுதான் படித்தாலும் அது வீணாக போகாது எனினும் ஸ்ரீமத் படி நடக்காமல் தலைகீழாக நடந்தால் அல்லது சாக்கடையில் விழுந்தால் அப்போது படிப்பின் பலன் கூடவே வராது இந்த படிப்பு 21 பிறவிகளுக்காக இருக்கிறது ஆனால் விழுவதால் கல்ப கல்பத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது குழந்தைகளே முகத்தை கருப்பாக்கி கொள்ளாதீர்கள் என தந்தை சொல்கிறார் அப்படி பலர் முகத்தை கருப்பாக்கி கொண்டு சீச்சியாக மாறிய பிறகு வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு இந்த ஞானம் ஒருபோதும் ஜீரணமாகாது அவர்களுக்கு அஜீரணம் ஏற்படுகிறது எதை கேட்கிறார்களோ அது அஜீரணமாகிவிடுகிறது பிறகு காமவிகாரம் மகா விரோதி என பகவான் சொல்கிறார் அதன் மீது வெற்றி பெற வேண்டும் என யாருக்கும் சொல்ல முடியாது தானே வெற்றி பெறாத போது மற்றவர்களுக்கு எப்படி சொல்வீர்கள் உள்ளே உருத்தும் இல்லையா அவர்களை அசுர சம்பிரதாயத்தினர் என சொல்கிறார்கள் அமிர்தம் குடித்து கொண்டிருக்கும் போதே விஷத்தையும் குடித்தால் நூறு மடங்கு கருப்பாகி விடுகிறார்கள் எலும்புகள் எல்லாம் உடைந்து விடுகின்றன தாய்மார்கள் உங்கள் குழு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் குறிக்கோள் முன்னால் இருக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்ஜியத்தில் ஒரு தேவி தேவர் தர்மம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ராஜ்யம் ஒரு மொழி நூறு சதவீத தூய்மை அமைதி செல்வ செழிப்பு எல்லாம் இருந்தன அந்த ஒரு ராஜ்யத்தையே தந்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் குறிக்கோள் நூறு சதவீத தூய்மை சுகம் அமைதி செல்வத்தின் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது விநாசத்திற்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் வருவதாக நீங்கள் காட்டுகிறீர்கள் சத்தியுக ஒரே தேவி தேவர்களின் ராஜ்யம் ஒரே மொழி தூய்மை சுகம் சாந்தி எல்லாம் மீண்டும் ஸ்தாபனையாகிறது என்பதை தெளிவாக எழுத வேண்டும் அதை அரசாங்கம் விரும்புகிறது தானே சத்தியுக திரேத்தாயுகங்களில் ஸ்வர்கம் இருக்கிறது எனினும் மனிதர்கள் தம்மை நரகவாசிகளாக உணர்வதே இல்லை தோபர கலியுகங்களில் அனைவரும் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் இப்போது நீங்கள் சங்கமயுகத்தவர்களாக இருக்கிறீர்கள் முன்னால் நீங்கள் கலியுக நரகவாசிகளாக இருந்தீர்கள் இப்போது நீங்கள் ஸ்வர்கவாசிகளாக கொண்டிருக்கிறீர்கள் பாரதத்தை ஸ்ரீமத் படி ஸ்வர்க்கமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த தைரியம் ஒற்றுமை இருக்க வேண்டும் நீங்கள் எங்காவது போகும்போது இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை எடுத்து செல்ல வேண்டும் அதில் திருமூர்த்தி சிவபாபாவின் ஸ்ரீமத் படி ஆதிசனாதன தேவி தேவர் தர்மம் சுகம் சாந்தியின் ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது என எழுதுங்கள் சிறு குழந்தைகள் சிறிய சித்திரங்களை விரும்புவார்கள் சித்திரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது இதில் சத்திய திருமூர்த்தி சிவபாபா சத்திய திருமூர்த்தி சிவ டீச்சர் சத்திய திருமூர்த்தி சிவகுரு ஒருவரே என எழுத வேண்டும் திருமூர்த்தி என்ற வார்த்தையை எழுதவில்லை என்றால் பரமாத்மா நிராகாரராக இருக்கிறார் அவர் எப்படி டீச்சராக ஆக முடியும் என நினைப்பார்கள் அவர்களிடம் ஞானம் ஞானமில்லைதானே லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை தின் ஷீட்டில் செய்து ஒவ்வொரு இடத்திலும் வைக்க வேண்டும் இவர்களது ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து மற்ற தர்மங்களை அழிக்க வைக்க தந்தை வந்திருக்கிறார் குழந்தைகளுக்கு இந்த போதை எப்போதும் இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து ஒற்றுமை ஏற்படவில்லை என்றால் உடனே கோபம் கொள்கிறார்கள் இவைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஒருவர் ஒரு பக்கம் ஒருவர் மறுபக்கம் பிறகு பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளும் கருத்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதில் நொந்து போக வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை எனது விஷயத்தை ஏற்கவில்லை என குழந்தைகள் கோபம் கொள்கிறார்கள் இதில் கோபப்பட என்ன இருக்கிறது தந்தை அனைவரையும் சமாதானம் செய்கிறார் மாயா அனைவரையும் கோபப்பட வைக்கிறது எல்லோரும் தந்தையிடம் கோபித்துக் கொள்கிறார்கள் கோபம் கொள்வதென்ன தந்தையையே அறியவில்லை எந்த தந்தை ஸ்வர்க்கத்தின் ராஜ பாக்கியத்தை கொடுத்தாரோ அவரையே அறியவில்லை நான் உங்களுக்கு உபகாரம் செய்கிறேன் என தந்தை சொல்கிறார் நீங்கள் பிறகு எனக்கு அபகாரம் செய்கிறீர்கள் பாரதத்தின் நிலை எப்படி இருக்கிறது என பாருங்கள் உங்களில் கூட வெகு சிலருக்கே போதை இருக்கிறது இது நாராயணி போதை நாங்கள் ராமசீதையாக மாறுவோம் என சொல்லக்கூடாது நரனிலிருந்து நாராயணர் ஆவதே உங்கள் குறிக்கோள் பிறகு நீங்கள் ராமசீதையாவதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தைரியத்தை காட்ட வேண்டுமில்லையா பழைய உலகின் மீது மனதை வைக்கவே கூடாது யார் மீதாவது உள்ளம் வைத்தால் இறந்து விட்டீர்கள் ஜென்ம ஜென்மத்திற்கு நஷ்டம் ஏற்படும் தந்தையிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் சுகம் கிடைக்கிறது பிறகு நாம் ஏன் நரகத்தில் இருக்கிறோம் நீங்கள் எப்போது ஸ்வர்க்கத்தில் இருந்தீர்களோ அப்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என தந்தை சொல்கிறார் இப்போது நாடகப்படி உங்கள் தர்மமே இல்லை யாரும் தன்னை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர் என நினைப்பதே இல்லை மனிதராக இருந்தும் தனது தர்மத்தை அறியவில்லை என்றால் என்னவென்று சொல்வது ஹிந்து என எந்த தர்மமும் கிடையாது அதை யார் ஸ்தாபனை செய்தது என்பதும் யாருக்கும் தெரியாது குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது நான் காலனுக்கெல்லாம் காலன் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல இப்போது வந்திருக்கிறேன் மற்றபடி யார் நல்லபடியாக படிப்பார்களோ அவர்கள் உலகத்திற்கு அதிபதியாக ஆவார்கள் இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள் இது வாழ தகுதியற்ற இடம் அசுர வழியில் நடந்து அதிக குப்பையாக மாற்றிவிட்டார்கள் பாரதவாசிகள் நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் இப்போது எவ்வளவு அலைந்து திரிகிறீர்கள் வெட்கம் வரவில்லையா என பாபா இல்லையா உங்களிலும் சிலர் நல்லபடியாக புரிந்து கொள்கிறார்கள் நம்பர்வார்தானே இருக்கிறீர்கள் பல குழந்தைகள் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியின் அளவு அதிகமாவதில்லை தந்தை நமக்கு மீண்டும் ராஜதானியை கொடுக்கிறார் இந்த சாதுக்கள் போன்றவர்களையும் நீங்கள் கரை சேர்க்க வேண்டும் என தந்தை சொல்கிறார் அவர்கள் தனக்கோ அல்லது மற்றவருக்கோ முக்தி கொடுக்க முடியாது உண்மையான குரு ஒரு சத்குரு மட்டுமே அவர் சங்கமத்தில் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் நான் கல்பங்களின் சங்கம யுகேயுகே வருகிறேன் ஒவ்வொரு கல்பங்களின் சங்கமத்தில் வருகிறேன் என தந்தை சொல்கிறார் அப்போது முழு உலகையும் தூய்மையாக மாற்ற வேண்டும் என தந்தை சொல்கிறார் தந்தை சர்வசக்திவான் அவரால் எதை செய்ய முடியாது என மனிதர்கள் நினைக்கிறார்கள் பதீத்தமான எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்றே அழைத்தீர்கள் அதனால் நான் வந்து தூய்மையாக மாற்றுகிறேன் வேற என்ன செய்வேன் மற்றபடி மாய மந்திரம் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுவதே எனது வேலை அதை ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகும் செய்கிறேன் இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் தேவி தேவர் தர்மமே ஆதிசநாதனம் மற்ற எல்லோரும் பின்னால் வருகிறார்கள் அரவிந்த் கோஷ் இப்போது வந்தார் எனினும் அவருக்கு எத்தனை ஆசிரமங்கள் உருவாகிவிட்டன அங்கே ஒருவர் விகாரமற்றவராக மாறுவதற்கான விஷயமே இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒருவர் பவித்திரமாக இருக்க முடியாது என அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருங்கள் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக பதீத்தமாக இருந்து வருகிறீர்கள் உங்களை தூய்மையாக மாற்ற இப்போது நான் வந்திருக்கிறேன் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மாறுங்கள் சத்தியுக திரேத்தாயுகங்களில் விகாரங்கள் இருப்பதே இல்லை இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரமும் ஏணியின் சித்திரமும் மிக நன்றாக இருக்கின்றன சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்ஜியம் இருந்தது என இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது புரிய வைப்பதற்கு பெரிய யுக்தி தேவை வயதான தாய்மார்களுக்கும் கற்பித்து தயாராக்க வேண்டும் அதன் மூலம் அவர்கள் கண்காட்சிகளிலும் புரிய வைக்க வேண்டும் இவர்கள் ராஜ்யம் இருந்தது தானே என யாருக்கு வேண்டுமானாலும் இந்த சித்திரங்களை காட்டி சொல்லுங்கள் அதாவது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது தானே என யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இப்போது இல்லை இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் அப்போது நீங்கள் தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவீர்கள் என தந்தை சொல்கிறார் இப்போது தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிறது எவ்வளவு எளிதாக இருக்கிறது வயதான தாய்மார்கள் அமர்ந்து கண்காட்சியில் புரிய வைக்கும் போது பெயர் பிரபலமாகும் கிருஷ்ணருடைய சித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும் விஷயம் மிக நன்றாக இருக்கிறது இதில் எழுதியிருப்பதை கட்டாயம் படியுங்கள் என சொல்ல வேண்டும் இதை படிப்பதால் உங்களுக்கு நாராயணி போதை அதாவது உலகத்திற்கு அதிபதியாகும் போதை அதிகமாகும் நான் உங்களை இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணராக மாற்றுகிறேன் எனவே உங்களுக்கும் பிறர் மீது இரக்கம் வர வேண்டும் எப்போது தனக்கு நன்மை செய்து கொள்கிறீர்களோ அப்போது பிறருக்கும் செய்ய முடியும் வயதான தாய்மார்களுக்கு அப்படி கற்பித்து திறமைசாலிகளாக மாற்றுங்கள் அதனால் கண்காட்சிக்கு போக வேண்டுமென தந்தை சொல்லும்போது எட்டு பத்து வயதான தாய்மார்கள் உடனே வர வேண்டும் யார் செய்வார்களோ அவர்கள் பெறுவார்கள் முன்னால் இருக்கும் குறிக்கோளை பார்த்த உடனே மகிழ்ச்சி ஏற்படுகிறது நாம் இந்த சரீரத்தை விட்டு சென்று உலகின் அதிபதியாவோம் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும் ஒரு தர்மம் ஒரு தேவராச்சியம் ஒரு மொழி என கடித உரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அது விரைவில் ஸ்தாபனையாகும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று ஒருபோதும் தங்களுக்குள் அல்லது தந்தையோடு கோபம் கொள்ளக்கூடாது சமாதானப்படுத்தும் தந்தை வந்திருக்கிறார் எனவே ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள் தந்தையை எதிர்க்கக்கூடாது இரண்டு பழைய உலகின் மீது பழைய தேகத்தின் மீது மனதை வைக்காதீர்கள் சத்திய தந்தை சத்திய டீச்சர் மற்றும் சத்திய சத்குருவோடு உண்மையாக இருக்க வேண்டும் சதா ஒருவரின் படி நடந்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் வரதானம் ஆதி ரத்னம் என்ற நினைவால் தனது வாழ்வின் மதிப்பை அறிந்த சதா சக்திசாலி ஆகுக ஆதி ரத்னம் என்ற நினைவால் தனது வாழ்வின் மதிப்பை அறிந்த சதா சக்திசாலி ஆகுக பிரம்மா எப்படி ஆதி தேவராக இருக்கிறாரோ அதுபோல பிரம்மா குமார் குமாரிகளும் ஆதி ரத்னங்களாக இருக்கிறீர்கள் ஆதி தேவரின் குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் ஆதி ரத்னம் என உணர்வதால் தனது வாழ்வின் மதிப்பை அறிய முடியும் ஏனென்றால் ஆதி ரத்னம் என்றால் பிரபுவின் ரத்னம் ஈஸ்வரிய ரத்னம் எனவே எவ்வளவு மதிப்புடையவராக இருக்கிறீர்கள் எனவே சதா தன்னை ஆதிதேவரின் குழந்தை மாஸ்டர் ஆதிதேவர் தேவர் ஆதி ரத்னம் என உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் அப்போது சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும் எதுவும் வீணாக போகாது ஸ்லோகன் ஏமாற்றுவதற்கு முன்பாக ஏமாறுவதற்கு முன்பாக கண்டறிந்து தன்னை காத்து கொள்பவர்களே ஞானி ஆத்மாக்கள் ஏமாறுவதற்கு முன்பாக கண்டறிந்து தன்னை காத்து கொள்பவர்களே ஞானி ஆத்மாக்கள் ஓம் சாந்தி